Namaste, I am Shruti Shobi, the founder director of Srishti School of Classical Dance in Annanagar. I have been into this profession for past 10 years. Nowadays, people are more aware of our culture. That's what I could feel, because the Margari dance and music festival is going higher and higher. The standard is increasing, I mean, every year. So that itself shows it is the present generation and the people of the Chennai is more interested. That shows the value for culture. There are only very few students who take it as a career. Most of them are, diverted into other things. Though they have not taken it as a full time, but still they have not given up their culture. I mean, my students, if they are fashion designers and doing CAs, MBAs and homemakers, and they somehow make time and they come over here and they learn it. So I will never say that the youngsters today have given up their culture and tradition. No, not at all. I'm Ramya, studying in 8th in Chennai Vidyalaya. I have quite passion in dance. I just want to do for small children who couldn't aim for dance in life. I just want to teach them. My goal is to learn more dances. So it's a variety of classical dance and it's my tradition and it's a custom, so I wanted to learn. We are not exploring our culture. We wanted to explore even new Western cultures too, but we never give up our traditions. We also stand up for our traditions too. Shweta, I'm studying third. My school is Annadesh. I want to become a doctor. Or dancer. Which one? Dancer. No, it's my part-time hobby only because I'm doing CA and ICWA. In Dalam, I like my dance career very much. In today's world, everyone should know about our culture and our traditions, but they are missing and going beyond our culture. Basically, I don't like that because dance career is a tradition. That's why we have a country or a traditional, so that's why we have to follow that. என் பேர் வந்து குகன் ராஜ். நான் வந்து இந்த செராமிக் ஃபீல்டில் கலாட்சேத்ரா காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து செராமிக் டிபார்ட்மெண்ட்டில் அஸ் எ செராமிக் டீச்சராக இருக்கேன். ஆக்சுவலாக இப்போ ஃபைன் ஆர்ட் பார்த்திங்கன்னா முதல்ல இருந்ததுக்கு இப்போ நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா முதல்ல பார்த்திங்கன்னா இப்போ ஆர்ட் கேலரிஸ்லேயோ இல்லை மற்ற இடத்துல பீப்புள் ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா எல்லா ஆர்ட் பற்றி என்னென்ன ஃபீல்டில் எவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நிறைய தெரிய வருது. இன்னொரு ஃபீல்டில் பார்த்திங்கன்னா கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் வைஸில் பார்த்திங்கன்னா ஸ்கல்ப்சர் அண்டு செராமிக் அந்த மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் எஃபர்ட் ரொம்ப போடும். அந்த ஃபீல்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க பண்ணது இருக்காங்க. ஏன்னா இன்ஜினியரிங், டாக்டர் இந்த மாதிரியான ஃபீல்டில் மட்டுமே இல்லாமல் வேறு ஆர்ட்ல வந்து டிஃப்ரெண்ட்டு மைண்டில் வந்து அவங்க செட்டப்பில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ பீஸ்ஃபுல்லாக வந்து எப்படி என்வரான்மெண்ட்டோடு சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும்ன்றத வந்து யோசிக்கிறாங்க. நேச்சரோடு எப்படி ஒர்க் பண்ண முடியும். இப்போ செராமிக்லாம் பார்த்தீங்கன்னா ப்யூர் க்ளேல தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேயே நாங்கள் வந்து வுட் ஃபயரிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். எலக்ட்ரிக்கலோ கேஸோ அந்த மாதிரியான ஃபயரிங் பண்ணாமல் நேச்சுரலோ ஃபயரிங் ஒர்க் பண்ணும்போது அதனுடைய கலர்ஸ் ஷேட்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ கேஸில் வுட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரே ப்ளைனாக இருக்கும். இப்போ நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா செராமிக் கப்புனா ஒயிட் எல்லோ இல்லை பாட்டெலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் ஒர்க் பார்த்திங்கன்னா அதனுடைய ஷேட்ஸ் நிறைய இருக்கும். பிகாஸ் த்ரூ த ஃப்ளேம் வுட் ஃப்ளேம்னாலேயும் உங்களுக்கு கலர் அப்ளிகேஷனால் ஆர்ட் ஃபீல்டில் இருக்கிறதுனால அதனுடைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் அந்த ஒர்க்லாம். அந்த விதத்தில் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்குது. மாடர்ன் சொசைட்டிக்கு வந்து அதை புதுசாக கொடுக்கணுன்றதுனால தான் நாங்கள் வந்து எவ்ரி இயர் வந்து நாங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு 2-3 கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். கேரளா மியூரல் கிராஃப்ட் ஆர்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணாங்க. அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஒர்க்கிங் 400,000 இயர்ஸ் பேக் எப்படி ஒர்க் பண்ணாங்களோ அதே மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங் வந்து இங்கே வந்து பண்ணாங்க. அது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கிராஃப்ட் வந்து அவங்க ஊரில் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது. இப்போ மகாபலிபுரம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் கார்விங் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து டெரக்கோட்டா வந்து ரொம்ப ஹை லெவலில் கிராஃப்ட்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தஞ்சாவூர் அங்கெல்லாம் போனீங்கன்னா தஞ்சாவூர் கிராஃப்ட் மெட்டல் ஷீட் பிளேட்டு அப்புறம் வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து அந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப அப்போது அந்த
அந்த மாதிரி பண்ணும்போது வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கான லொக்கேஷனுடைய கிராஃப்ட்டுக்காக ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணணும். அப்போது அதுக்கான மியூசியம் அங்கே இருக்கணும். அப்போது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேருந்து வரவங்க அந்த கிராஃப்ட் வந்து அவங்களுக்கு எல்லா ஸ்கூல்லையும் வந்து டீச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது நம்மளுடைய அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம தாய்மொழி இப்போ தமிழ் நம்ம டீச் பண்ணுறோம்ல, அதே மாதிரி நம்ம தாய்மொழியை கிராஃப்ட் அந்த ஏரியாவுடைய கிராஃப்ட் வந்து அவங்களுக்கு வந்து பிளட்லே டீச் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஐம் லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி. ஆக்சுவலி ஐம் டன் மை மாஸ்டர்ஸ் இன் பயோகெமிஸ்ட்ரி. And when my children went to college, I also came back to college because this has always been my passion. When I entered as a 43-year-old in the year 86 as a student here, I was kind of didn't realize that I'm going to really continue it, be allowed to continue it and take it to wherever I am today. Whatever I am today, whatever I've gained is from this soil, and I have a passion and a kind of a thanksgiving kind of a mood. So I felt I need to stabilize the special ed department as much as I can. Now, I'm not saying I'm the be-all, end-all. It's just like my little contribution. I wanted to emphasize the traditional art form. Like a foundation, you know, you learn this. And then you can grow wherever you want to. Whereas if you don't have a foundation, it'll be all loose. You don't know when you're going to fall. So I feel that in traditional art forms, the world over is a necessity. And this is the only place where we can really do it. I think nobody can ask for a better foundation than this, because you have to understand, you know, when you say something about Mayan civilization, an artist cannot be blind to it. You know, you should know immediately the stepstones and that Aztec and this and that, and the sundial and related to Indian sundial or whatever it is. And the same way you go to Aboriginal tribes in Australia, the spot things, and some of the tribal units in India also has the same thing. So kind of open up their eyes, open up their vision. You know, you can see, you can hear, you can smell everything, but then little more, tune in and learn the rhythm. So that's a fantasy or a dream, trying to make it happen. Of course it is rising. Increase agar, this that best example in our school. That when fine art it starts, just 4 or 5 students we are having. Now after 4 to 5 years, now I think 14 to 15, and we are getting more. We are selecting, keeping an interview and selecting just 14 or 15 maximum we are taking it. We are taking many means I think we will get more. Not only from Chennai, from outside Kerala, UP, Assam. They are getting the information and they are coming. They are finding this institution and they are coming and settled down here. Means it is, of course, it is on progress. I think medias are not much popularized this Carnatic music. But nariya kuzhandhaigal ippo kathukkuradhukku vara. Nariya students are learning this course and they are coming up. They are growing in this field. From abroad also they are coming. And or student kaave na or idha learn pannittu avangale solli kudukkar mudiya irundhathu andha alavukku students. I think our school only has this stream in Chennai. Some difficulties are there to bring this stream. In our school also we romba kashtapattu dhaan kondu vandhom idhu in career nu choose panni varadhu. Out of 4 students anyone. Maybe this is not science or not maths, not English. Modana ukande padichu marnal exam eludra madri. We cannot do in this field any art, painting agatum, dance agatum, music agatum. You cannot do without practice anything. Or class exam attend pandrathu kuda nee practice pannalanaaka you cannot do. Very competitive field. That is nowadays rombave competitive aayiduthu, romba expensive avum aayiduthu. It is not sitting and teaching. I am enjoying, I am dancing and teaching. It is exercise, passionate work for me. Such a beautiful art. ஆத்ம திருப்தியை கொடுக்கக்கூடியது. நீ வேற எதுவும் பைசாக்காக உள்ளப்பா ரொம்ப அப்படின்னு கூட இல்லை. இது சுவாமி முன்னாடி நீ பாடினா கூட உனக்கு ஒரு திருப்தி. இட் இஸ் குட் டு ப்ரொசீட். இட்ஸ் கிவிங் மோர் எனர்ஜி டு ஸ்டூடெண்ட்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஃபீல்ட் அண்ட் சிட்டிங் அண்ட் doing hours and hours. They need an exercise, they are coming and joining for dance to relax. Relaxing and doing my job. Happily I am enjoying and doing my job. So it is, I think it is good for everybody. Learning an art is learning your culture, learning your tradition,
learning more about yourself and your country. See, following a Western culture is not bad, but take the good things in it. I feel in Chennai, though they are very competitive, they don't give up their culture. If you keep your eyes and ears open, everywhere there's so much of wonderful opportunities happening. There should be a little more awareness about our culture and tradition that has to be not forced upon them because you have to do it, but they should be allowed to learn it because of the interest that it gives, the information that gives it, input it gives. நம்மளோட கொஞ்சம் கவலையாக அந்த மாதிரி ஒரு இதாக இருந்தபோது கூட உனக்கு இது பண்ணனா உனக்கு அந்த இதுவே தெரியாது. சோலுக்கு ஒரு ஹாப்பி கொடுக்கக்கூடிய ஒரு லைஃபை தரக்கூடிய ஒரு ஆர்ட். லேர்னிங் அண்ட் ஆர்ட், மீன் வைல் வி ஆர் கெட்டிங் லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட் வித்தவுட் அவர் நாலேஜ். அதாவது வி கேன் மோட்டிவேட் அதர்ஸ் ஆல்சோ இன் திஸ் ஃபீல்டு. இதில் தான் ஒரு இதை வந்து மோட்டிவேட் பண்ண முடியும். யூ கேன், அதாவது நம்ம பண்ணுற இதில் அவங்களுக்கு டேர்ஸ் வர மாதிரி அளவுக்கு நம்ம வி கேன் டூ. வென் வி என்ஜாய் தென் ஒன்லி வி கேன் கிவ் நோ. அதனால் அந்த இது அது இதில் முடியும், ஆற்றில் முடியும். ஐ வுட் லவ் டு சீ திஸ் க்ரோ. ஐ டோன்ட் வாண்ட் இட் டு டை ஆஃப் தி என்தூசியாசம் டு டை. அண்ட் அந்த ஃபேக்டர் இஸ் யூ நோ ஆல்வேஸ் அதர் சைட் இஸ் க்ரீனர் பேட்சஸ் ஸோ பீப்புள் வை டு யூ வாண்ட் டு கோ அப்ராட் டு ஸ்டடி சம்திங் இஸ் பெக்கனிங் யூ ஓகே பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் பெட்டர் ஸ்கூலிங் சிஸ்டம் பெட்டர் லைப்ரரி பட் நோ ஈவன் த நாலேஜ் த பிரெயின் பிஹைண்ட் ஹூ இஸ் டீச்சிங் தேர் அகெயின் இஸ் ஒன் இண்டியன் தென் இட்ஸ் நாட் லேங்கிங் ஹியர் த பிரெயின் இஸ் ஃப்ரம் ஹியர் which is the brain is here, then why can't you tap it wherever you are? Keep it open, keep it methodical, keep it analyzing, keep it alive and kicking. Every little nuance, every little thing that's happening around you can learn a whole lot of things from everywhere, you know, from everywhere. Just open up and things will happen. Just teach your kids at least one art of your country. Let them learn other things, but then there is only one art you teach them. Either you teach them a classical dance, or music, instrumental, anything. That is very, very important. So automatically they will stick to your culture and they will know what it is, what is India all about.